சாப்பாட்டு வீரர்களுக்கும் மனித சாப்பாட்டு ராமர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்கும்போது எச்சு வருது சவரி. என்ன கலர்ல இவ்வளவு கலரா இருக்குது, என்ன போட்டதுக்கு? இன்னைக்கு சிக்கன் சுக்கா வரோல, அதாவது காஷ்மீரி சுக்கா தானே இருந்துச்சீங்க, சிக்கன் சுக்கெல்லாம் செய்யவில்லை வரீங்க. காஷ்மீரி மிளகா போட்டு செஞ்சிருக்கு. சரி, அது எத்தனை கிலோ? அது கரெக்டாக 3 கிலோ. மூணு கிலோ ஏன் எப்பயுமே 2.5 கிலோ தானே எப்பயும் ரெகுலராக போடுறது பழக்கம். இப்போ 3 கிலோ 2.5 பத்தலன்னு சொல்கிறதுனால இப்போ 3 மாற்றியாச்சு. சரி, நல்ல பசி தான். 3 கிலோ முட்டை, சின்ன சின்ன முட்டை இருக்குது. அது நாட்டுக்கோழி முட்டை அவ்வளோதான் சைஸு. நாட்டுக்கோழி முட்டை இவ்வளோ தான் இருக்குமா? அப்போ ஆட்டுக்கோழி முட்டை பெருசாக இருக்குமா? சரி, அதாவது சிக்கன் சுக்கா. ஆ, சிக்கன் நாட்டுக்கோழி ரோஸ்ட் சின்ன இதாக லெக் பீஸாக இருக்குது. நாட்டுக்கோழி தான், நாட்டுக்கோழி வரவில்லை. சிக்கன் சுக்கா குழம்பு நிறைய இருக்குது. ஆ, கொஞ்சம் எண்ணெய் எவ்வளோ என்ன இருக்குது? அது கோழியிலேருந்து வந்த எண்ணெய். ரைட்டு, ஸ்டார்ட் பண்ணலாமா? வேறு என்ன? ஆ, அவ்வளோதான், ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. சிக்கன் சுக்கா வறுவல். ஆ, சிக்கன் சுக்கா வறுவல்னு என்னது? நான் சுண்டா வறுத்தேன் இல்லையா, அது அது இந்த ஸ்டைலில் சிக்கன் சுக்கான். ரைட், ஓகே. சிக்கன் சுக்கா வறுவல் சாப்பிட்டு வரலாம். இன்னைக்கு எப்படி இது செஞ்சுக்குவோம்? கரெக்டாக நீ 3 கிலோ சிக்கன் சுக்கா சேலஞ்ச். இன்னைக்கு சிக்கன் சுக்கா செய்ய போகிறோம். அது கோழி ஃபஸ்ட்டு மேலே மசாலாலாம் போட்டு ஊற வச்சுக்கலாம். நாட்டுக்கோழி, கரம் மசாலா, மிளகுத்தூள், ஜீரகத்தூள், கொத்தமல்லி தூள், காஷ்மீர் மிளகாய் தூள் கலந்துட்டாங்க. மூணு பேஸ்ட், ஒரு கப் தயிர், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் போட்டு கோழியில் கலந்து வச்சுக்கலாம். அப்படியே 1 மணி நேரம் ஊறட்டும். கடலெண்ணெய், எண்ணெய் காஞ்சிச்சு, வெங்காயம், தேவையான அளவு மஞ்சள்தூள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒவ்வொரு ஒருத்தருக்கு கை போட்டுடலாம். தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் கொத்தரை எடுத்து கலரி விட்டுட்டே இருக்கணும். கலரி விட்டுட்டே இருந்தால் வெந்துடும். அதில் வெந்தா சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடும். அவ்வளோதான், மூடி வச்சு வேகட்டும். 10 நிமிஷம் கொத்த எடுத்து எடுத்து மூடி எடுத்து எடுத்து கலரி விட்டுக்கணும். ரெடி ஆயிடுச்சு. நீ சேலஞ்ச் பண்ண வேண்டியதான், அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ப்ளீஸ், எந்திரா, வீடியோ எடுக்கணும், எந்திரி. எந்திரிக்கிறியா இல்லையா? நீ அப்படியே படுத்துருக்குதுமா, தூக்குங்க. இதை முறுக்கு மாதிரி போயிடுச்சேன்.
கோழி துடை. அது காரம் இருக்கிற மாதிரியே இருக்குது, காரம் இல்லாத மாதிரியே இருக்குது. எலுமி கடிச்சிடறேன். ருசி எப்படி இருக்குது? நம்பர் ஒன். லைக் பேஸ் எலும்பு கூட சாப்பிடுங்க. ரொம்ப அதிகமாக தான் இருக்கிறது. அதிகம் எலும்பு வந்து மிச்சம் கிடையாது முடிவு பண்ணிட்டேன். முட்டை குழம்பு நல்லா நினைச்சு முட்டையாவது கலர் மாறிடுச்சு. எலும்பு வைக்காமல் கொஞ்சம் நேரம் போடல. எத்தனை லெக் பீஸ் நிறைய லெக் பீஸ் இல்லை? ஆறு லெக் பீஸ். ஆறா? மூணு கோழி வைத்தான். மூணு கோழி மூணு கிலோ வச்சு கேட்டேன். ஊற ஆரம்பிச்சிருச்சு எனக்கு ஒரே ஒரு கடி கடிச்சனால. ஒரு லெக் பீஸ் என்ன ஏன் கத்து தான் உங்களுக்கு அதிகம் வருது? நல்லா இருக்கு. 16 நிமிஷம் படம் பார்த்தீங்கனால எரியுது. வாய்ப்புடா வாய்ப்புல எரியுதா? காரம் இல்லைன்னு சொன்னீங்க. காரம் எப்படி நீ கட்ட ஆரம்பினா ராவும் நினைக்கிறாங்களா? கண்டிப்பாக ஃபஸ்ட்டு போடணும் தெரியல. அதான் அப்போ ஃபஸ்ட்டு ஒரு 1 கிலோ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே காரம் ஏற ஆரம்பிச்சிடும். பொறுமையாக சாப்பிட்டு இல்லை காரம் பொறுமையாக இருக்கு.
வாயும் கழுவிக்கிறேன். சரிங்க. காரமா இருக்கு சாப்பிடணும் நினைக்கியா? இருபத்தி அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு இல்லை, அது 3 கோடிக்கே முன்ன 40 நிமிஷம் ஆச்சு. இதுவும் கரெக்டாக 3 கோடி தான். ஏற்கனவே அந்த பொரிச்சது 3 கோடி சாப்பிட்ருக்கீங்களே, அதுக்கான 45 நிமிஷம் ஆச்சு. இந்த மசாலாலாம் வச்சுருங்க, நாங்கள் எடுத்துக்கிறோம். அது 95% முடிஞ்சிச்சு. அது தடவை சாப்பிட்டேன் முடிச்சு விட்டேன். 40 நிமிஷம். எனக்கு வந்து இந்த நாட்டுக்கோழி சுக்கா வறுவல் அதானே? ஆமாங்க. இல்லை, சுக்கா ரோஸ்டா? சுக்கா ரோஸ்டா தான் வறுவல். நாட்டுக்கோழி சுக்கா வறுவல் சாப்பிட்றதுக்கு எத்தனை நிமிஷம் வரையாச்சு? 28-20 நிமிஷம் ஆச்சு. நான் கூட ஒரு 15 நிமிஷம் சாப்பிடாமல் இவ்வளோ நேரம் ஆகிடுச்சே. இல்லை இல்லை, நான் 40 நிமிஷம் ஆகணும் எதிர்பார்த்தேன். நான் கொஞ்சம் அதிகமாக விட்டேன். நீங்கள் இல்லை, 3 கோழி நீங்கள் முன்னே சாப்பிடும் போது 45 நிமிஷம் ஆச்சுங்களா? அது பொறிச்ச கோழினால சரி. 6 லெக் பீஸ் வந்து 1 லெக் பீஸ் அம்மா வாங்கிச்சு. ஒரு சின்ன துண்டு நீ வாங்கிட்ட. ஒரு முட்டை ஒன்று வாங்கி. ஒரு முட்டை ஒன்று வாங்கிட்டேன். இல்லை, அது எதுவும் கறி எடுத்து வைக்கல. உனக்கு எடுத்து வைக்க மாட்டீங்களா? நாங்கள் சாப்பிட்டுட்டோம் மதியமே, அதனால பசிக்கல. ஆனால் செம்ம சூப்பர் டேஸ்ட்டுங்க. யாராக இருந்தாலும் வீட்டில் இப்படி செஞ்சு சாப்பிடுங்க. ஆளு கொண்டு எடுத்து கடிச்சி நாசம் ஆகிங்கன்னா அம்சம் டேடாடா. இல்லை, உண்மையாக செம சூப்பராக இருக்குது. ருசியெலாம் செம்ம இருப்பேன். அதாவது இது செவப்பு கலராக ஆகிறதுக்கு ஏதோ ஒரு மிளகாப்பொடி புதுசாக நிறைய போட்டாங்க. அதனால தான் இந்த சைடு மட்டும் எரிச்சல். அதை என்ன பண்ண, கொஞ்ச நேரம் வாயில் தண்ணி சுட்டுட்டு அப்புறம் சாப்பிடல. அதான் அந்த கரெக்டாக ஒரு 1 கிலோ 1.5 கிலோ சாப்பிட்றீங்களுக்கு எதுவும் தெரிஞ்சுக்காது. 3 கிலோ வரைக்கும் பொறுமையாக சாப்பிட்றப்ப அது கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது. இந்த காரம் என்ன பண்ண, ஆரம்பத்தில் காரமே இல்லை. சுத்தமாக சூப்பராக சமைச்சினீங்க. காரமே இல்லை, நல்லா அட்டி நூறு முழு எலும்பு கடிச்சுனா ஒரு 5 லெக் பீஸு. அப்புறம் 6வது என்ன பண்ணால், முட்டை சாப்பிட்டு சாப்பிட ஆரம்பித்த உடனே என்னாச்சு, இந்த எரிய ஆரம்பிச்சிருச்சு. இது காரசமாக ஏறுது. என்ன சத்தம் கேக்குது காமிசு? லட்டு சாப்பிட்டு லட்டு சாப்பிடுதா? கப்ப கப்ப கப்பன்னு ஏற ஆரம்பிச்சிருச்சு. அதனால எரிச்சல் தாங்க முடியாது, போய் தண்ணி அள்ளி இப்படி மூவி படிச்சுட்டேன். ஆனால் ருசி அருமை. ஆனால் ருசினா அபார ருசி. 2 பிளேட் 3 பிளேட் சாப்பிட்றீங்களா? அதாவது வீட்டில் குழந்தைங்க கூட 2 துண்டு சாப்பிட்றது 4 துண்டு சாப்பிடணும், அவ்வளோ ருசி. ஏன்னா காரணம் எல்லாமே அதுலேயே ஒரே இதாக வந்தனால அவ்வளோ ருசியாக இருக்குது. குழம்பு வச்சு இருந்துட்டாக அது ருசி போயிட மாட்டேது. இல்லை, ஃபஸ்ட்டு எல்லாம் போட்டு ஊற வச்சாச்சு. இப்போ ஊற வச்சு எண்ணெயிலே அப்படி போட்டு வணக்காச்சு. அவ்வளோதான், அருமையாக இருந்தது. எல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ தான் வந்து பொட்டாசி மாதம் முடிஞ்சிச்சு, இனிமேல் பிரச்சனை இல்லை, இப்படி சாப்பிடுங்க. இப்போ வந்து இந்த மிஸ்ஸஸ் சாப்பாட்டராமன் குக்கிங் சேனல் வந்து ஒரு 15 நாள் போடாமல் விட்டாங்க. திரும்ப வண்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. பெருமிட்டு அதற்கும் ஆதரவு கொடுங்க. அதாவது அந்த டிக்டாக் கட் பண்ணதுனால இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸ் அப்படிங்கிற பேரில் திரும்ப வீடியோ சின்ன வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ அனைவருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பாட்டு ராமன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுவரை விடைபெறுவது உங்கள் சாப்பாட்டு ராமன். பாய் பாய்.